வெல்கம் டு ஏஎஸ் எல்லா நெட்ஒர்க் சேனல். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறேன். நம்ம வீட்டில் இருந்தபடி எப்படி வந்து ஃப்ளிப்கார்ட் ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டு எப்படி அப்ளை பண்ணி வாங்குறதுதான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொடுக்குற பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகிடும். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இது அப்ளை பண்ணணுன்னா கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணி அதில் ஆக்சிஸ் பேங்க்னு நீங்கள் டைப் பண்ணி உள்ளே வரணும். உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க்னு ஒரு வெப்சைட் இருக்கும். அதுக்கு தெரிய பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டுன்னு ஒரு வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிடைக்கிற இன்டர்ஸ் பேஸ் இப்படி தான் கிடைக்கும். அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டை பற்றி போட்டிருக்கோம். அதுக்கு டாப்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு இது போட்டிருக்கோம், அதாவது வித் ஃப்ளிப்கார்ட் ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டு ஃப்ளிப்கார்ட் அண்டு மித்ரா ஆன்லைன் ஷாப்பிங்கெலாம் பர்ச்சேஸ் நிறைய ஆஃபர்ஸ் நமக்கு கொடுக்குறாங்க. அதெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா இந்த வீடியோவில் பார்ப்போம். அதில் வந்து அப்ளை நவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் போயிட்டீங்கன்னா அடுத்தது நமக்கு இந்தமாரி தான் ஒரு இன்டர்சர்ஃபேஸ் கிடைக்கும். இந்த இன்டர்சர்ஃபேஸில் என்ன கேட்குறாங்கன்னா ஏற்கனவே நீங்கள் வந்து ஆக்சிஸ் பேங்கோட கஸ்டமராக இல்லையான்னு கேட்குறாங்க. நீங்கள் இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துங்க. அதுக்கப்புறம் நமக்கு போக போகிற பேஜ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். லெட் கெட் ஸ்டார்ட்டட்னு இருக்கும். அதில் வந்து கஸ்டமர் டீட்டெயில்ஸ், அதாவது உங்கள் மொபைல் நம்பர், பேன் நம்பர், உங்களோட சிட்டி பின்கோடு, அதுக்கப்புறம் ஆனுவல் நெட் ஆனுவல் இன்கம், வருஷத்துக்கு எவ்வளோ உங்களுக்கு வருமானம், அதை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்க வேண்டியதாங்க. டைப் பண்ணி முடித்தோடனே உங்களுக்கு அடுத்தது வர வேண்டியது வந்து இதுதான் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து உங்கள் நேமு ஆஸ் பை பேன் கார்டில் வந்து உங்கள் ஃபாதர் நேமும் உங்கள் நேமும் எப்படி இருக்கோ அதேமாரி இருக்கணும். சேமாக அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் மதர் நேம் கொடுக்கணும். அதுக்கு இன் பிட்வீன்லேயே பார்த்தீங்கன்னா உங்கள் டேட் ஆஃப் பர்த்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் உங்கள் ஜென்ரல் கொடுக்கணும், உங்கள் கரண்ட் ரெசிடென்சி அட்ரஸ் கொடுக்கணும், உங்கள் பின் நம்பர், உங்கள் சிட்டி, உங்கள் சேட்டு, உங்களோட எஜுகேஷன் மெயில் ஐடி எல்லாமே கொடுத்துட்டு இந்த பாக்ஸை நீங்கள் டிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து இதுவுமே ஒரு இன்டர் சர்ஃபேஸ் உங்களுக்கு கிடைக்கும், அதாவது இன்கம் டீட்டெயில்ஸ். அதால் தான் நான் வந்து இதை வந்து உங்களுக்கு கட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவே நான் வந்து எதுக்கு வாட்ஸ்அப்பில் வச்சு உங்களுக்கு ஸ்லைடு இதை காமிக்கிறேன்னா, இது வந்து பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் நம்ம டைப் பண்ணதால் உங்களுக்கு ஸ்லைடிங் டைப்பில் நான் காட்டுறேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. ஆனுவல் இன்கம் அங்கே நீங்கள் எவ்வளோ போட்டிங்களோ அது இந்த இடத்துல வந்துடும். அதுமாரி ஆக்குபேஷன் கோடு வந்துடும். அதுமாரி உங்கள் ஃபண்டு வந்து சேலரியாக வாங்குறீங்களா இது வந்துடும். பிஸ்னஸாக இருக்கிறவங்க பிஸ்னஸ் வந்து சேலரி பர்சன் சேலரி வந்துடும். நீங்கள் எந்த செட்டாரில் ஒர்க் பண்ணுறீங்க, கவர்மெண்ட்டா ப்ரைவேட்டா, உங்களுக்கு வந்து எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது டோட்டலாக, கவர்மெண்ட்டில் இருந்தால் எத்தனை வருஷம் உங்களுக்கு வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு எத்தனை வருஷம் இருக்குது எல்லாமே கேட்குறாங்க. நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாரி பார்த்து கரெக்டான ஆன்சர்ஸை நீங்கள் போட்டு பண்ணிக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் நமக்கு மூணு வகையான கிரெடிட் கார்டு நமக்கு டிஸ்பிளே பண்ணுறாங்க, அதாவது இப்படி தான் பண்ணுறாங்க. மூணு வகை இதில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தெரிய ஃபியூச்சர்ஸ் அண்டு சார்ஜஸ்லாம் போட்டிருக்கோம். ஜாயினிங் சார்ஜஸ், ஆனுவல் ஃபீஸு எல்லாமே போட்டிருக்கோம். ஆனால் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து ஃப்ளிப்கார்ட்டோட இதாக பார்க்க போகிறதால வந்து கிரெடிட் கார்டு தான் பார்க்க போகிறதால ஃப்ளிப்கார்ட் கிரெடிட் கார்டை நான் காட்டுறேன் வாங்க. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு டாப் ஆஃப் இதிலே பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டு இந்த பக்கம் ஆக்சிஸ் பேங்க்கும் வரும். அதுமாரி ஒரு சிம்முக்கு இது கொடுப்பாங்க, ஒய்ஃபைல உங்களுக்கு டேப் பண்ணாலே பணம் போகிறதுக்காக ஒய்ஃபை இது கொடுப்பாங்க. உங்களோட நேம் வந்து அண்டரில் வந்துடும். இந்த கார்டோட ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா கார்டு வந்து ஆக்சிஸ் பேங்க், ஃப்ளிப்கார்ட், விசா கிரெடிட் கார்டு ஃபியூச்சர்ஸ் வந்து வெல்கம் பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஃப்ளிப்கார்ட்டில் ஒன்று இ கிஃப்ட் வவுச்சர் கிடைக்கும், அன்லிமிட் 5% கேட்பேக் ஆன் ஃப்ளிப்கார்ட் அண்டு மித்ராவில் கிடைக்குது. உங்களுக்கு வந்து ஜாயினிங் ஃபீஸ் வந்து 500 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி, ஆனுவல் ஃபீஸும் 500 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஒரு முறை தாங்க ஜாயினிங் ஃபீஸ், அதுக்கப்புறம் நீங்கள் ஆனுவல் அதாவது ஒரு வருஷம் 12 மாதம் ஒரு முறை 500 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி எவ்வளோ ஆகுதோ நீங்கள் அதை கட்டிக்க வேண்டியது தான். கொடுத்து நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா அடுத்தது இப்படி தான் உங்களுக்கு ஒரு பேஜ் வரும். அந்த பேஜ் எப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் உங்கள் எந்த நம்பர் நீங்கள் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு 1 டைம் ஓடிபி வரும். அதை கொடுத்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணோடனே உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் உங்களுக்கு எஸ்எம்எஸ் ஆகி வந்துடும், டிஸ்பிளேவும் அடுத்தது ஆகும்.
உங்களுக்கு எஸ்எம்எஸ்ஸாகவே நீங்கள் கொடுத்த மொபைல் நமக்கு வந்துடும். அதை வச்சு நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் நாளைக்கே கூட உங்களுக்கு இன்றைக்கி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கே கூட உங்களுக்கு பேங்க்லேருந்து ஃபோன் பண்ணி வெரிஃபிகேஷனுக்கு நமக்கு ஆள் ஆள் வந்து நமக்கு டாக்குமெண்ட்ஸ்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. மேபி 1 வீக்கில் உங்களுக்கு கார்டு வந்து பிரிண்ட் ஆகி வீட்டுக்கே வந்து டெலிவரி ஆகிடுது. ஓகே ஃப்ரெண்ட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். Subscribe for more videos. Thank you.